ஹாய் நண்பாஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் இருப்பீங்க, நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நான் நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் லாக்டவுன் வந்து செம்மையா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது, வருத்தமாவும் இருக்கு. இந்த மாதிரி குக்கிங் லாகே பண்ணிட்டு இருக்கமே அப்படின்னு வேற வழியே இல்லாம தான் நான் இதை வந்து ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாம திரும்பவும் சொல்றேன், ஐ எம் சோ சாரி. கண்டிப்பா லாக்டவுன் எல்லாம் சொல்லி நான் டிராவல் லாக் போடுறேன். ஸ்நாக்கோ டெசர்ட்டோ அந்த மாதிரி தான் இல்ல. மை ஃபேவரட் மஷ்ரூம் பிரியாணி. காலை வணக்கம். காலங்காலத்துல பிரியாணி செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை ஒரு 10 மணி ஆகுது. இப்ப நான் இருக்கிற வெஜ்ஜிஸ் வச்சுதான் ஆக்சுவலா குக் பண்றேன். ஆஸ் யூஷுவல் ஆயில், பிரிஞ்சியற, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ. ஃப்ரிட்ஜ்ல பார்த்தேன், இருந்த வெஜ்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் புதினா இருந்தது, சாப் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ, கேரட், அப்புறம் பீன்ஸ், மஷ்ரூம் சாப் பண்ணிட்டேன். அண்ட் மீன் மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாயில் பண்ணி வடிகட்டியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கர்டு, ஒரு பீஸ் லைம், டொமேட்டோ அண்ட் கிரீன் சில்லி, சால்ட், வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். மூணு பேருக்கு ஏத்த மாதிரி ரைஸ் வந்து கலஞ்சு வச்சுட்டேன். நார்மல் ஒயிட் ரைஸ் தான். 15 மினிட்ஸ் பட்டு பட்டு பண்ணும். இதான் என்னுடைய சேலஞ்சு. லாஸ்ட் வீக் நான் வந்து ஆக்சுவலா பண்ண வீட்டுல அப்ப வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. என்னுடைய ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா 4 டீஸ்பூன்ஸ் ஆயில். என்னடா நீ குக்கர்லயே செய்யறே அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யலாம் தாராளமா குக்கர் தான். அண்ட் உங்களுக்கு இல்ல இது மாதிரி பண்றது பிடிக்குது அப்படின்னா தனியா கடையில போட்டு அப்புறம் திரும்ப குக்கர்ல போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு. மேஜரான 6 ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுருந்தோம். பிரிஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். வெங்காயத்தை இறக்கிடுறோம். வெங்காயம் வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மொத்தத்தையும் முடிச்சிடலாம். கை வலியும் விட்டீங்கன்னா அடி வச்சிடும். அந்த அளவுக்கு பார்த்து கண்டினியூஸாக பண்ணுங்க. ப்ரௌனிஷ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 மினிட்ஸ் ஆகும். பட் நம்ம ஒரு ஸ்பூன் டேபிள் சால்ட் ஆட் பண்ணிட்டா பட்டுன்னு ஆயிரும். ஆனால் 15 மினிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பாட்டம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டு அடுத்த ஹாஃப்லேயும் ப்ரௌன் கலர் ஆக்கிடலாம். 4 மினிட்ஸா வதக்கினதுல டார்க் ப்ரௌன் வந்துருக்கு. எல்லா வெஜ்ஜிஸையும் இறக்கிற வேண்டிதான். இப்ப ஃபர்ஸ்ட் தக்காளி போட்டுறேன். நெக்ஸ்ட் கிரீன் சில்லி, கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ போட்டுறேன். மஷ்ரூம் பிரியாணி தேவையான மீன் வைக்கிற அந்த மஷ்ரூம் இறக்கிடலாம். புதினா போட்டுடலாம். எல்லா வெஜ்ஜிஸையும் பாத்தீங்கன்னா ஒன்னா இறக்கியாச்சு. லைட்டா ஃப்ரை ஆகட்டும். அதுவே சுட்டுக்கிட்டேன். அரசியலாம் சாதாரணம், இதெல்லாம் புரியுது. அம்மா அவங்க எல்லாம் படுற கஷ்டம், கிச்சன்ல எவ்வளவு வெட்டு வாங்கிருப்பாங்க, கூடு வாங்கிருப்பாங்கன்னு. போதும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியிலே போடலாம். லைட்டா பிரியாணி ஸ்மெல் செம்மையா வருது. ரெண்டு திங்ஸ் சொல்ல மறந்துட்ட, கரம் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா. சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட போடதான் அந்த பிரியாணியோட வாசமே நல்லா தூக்கு செம்மையா. 1/2 கப் கர்டு. கர்டு இதுல எனக்கு இன்னும் நல்லா ஃபிளேவர் வேணும் அப்படின்றவங்க தேங்காய் பால் அரைச்சு ஊற்றிக்கலாம். பட் எனக்கு தேங்காய் பால் செய்ய தெரியாது. அடி பிடிச்சிருச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கர்டு வந்து ஆக்சுவலாக எதுக்கு போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாக்டிக் ஆசிட் வந்து மற்ற வெஜ்ஜிஸோட ஸ்மெல்லு அண்ட் அந்த மசாலா ஐட்டமோட ஃபிளேவர் நல்லா தூக்கி விடுது. தண்ணி ஊத்தாம ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி ஊத்தாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருவேன். எந்த ஒரு கலருமே யூஸ் பண்ணல. கரம் மசாலா, சில்லி பவுடர் தான் போட்டேன். நார்மலாக அந்த கலர் வந்து வருது பாருங்க. 2 டம்ளர் தண்ணி நான் 1 சொம்புல வச்சிருக்கேன். ஆக்சுவலா இதை ஊற்ற வேண்டியதுதான். 1:2 ரேஷியோ தான் எடுத்தேன். 1 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தண்ணி, பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டேன். லைன் கட் பண்ணி ஒரு 1/2 பீஸ் மட்டும் நல்லா புரிஞ்சு விட்டுருங்க. இன்னும் விசில் விட வேண்டியதுதான் பாக்கி. ஒயிட் ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா மீடியமான ஃபிளேம்ல வச்சு 6 to 8 விசில்ஸ் விட்டுரும். இதுக்கு வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். ஹை ஃபிளேம்ல வச்சு 1 விசில், லோ ஃபிளேம்ல வச்சு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் எத்தனை விசில் வந்தாலும் பரவாயில்ல. 7 மினிட்ஸ் வந்த உடனே பட்டு ஆஃப் பண்ணிடணும். ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா அனியன் பொறுத்த வரைக்கும் கட் பண்ற விதத்துல டேஸ்ட் இருக்கு. ஃபைனா சாப் பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும், மீடியமா சாப் பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். புதினா வந்து லைட்டா டாப்பிங்ஸ்க்காக வச்சிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணும், நம்ம நார்மல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, கையை வச்சு நல்லா பசஞ்சிருங்க. கர்டு வச்சிருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையாவும் பண்ணாம லோ பண்ணாம மீடியமா பண்ணுங்க சாப்பிங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்டா அந்த 7th மினிட் வரும்போது ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன். சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிடும். ஸ்டீம் குறைஞ்சோடனே
திறந்து டேஸ்ட் பண்ணிடலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10:11 தான் ஆகுது. 11 minutes முடிச்சிட்டேன். அப்ப இறக்குறதுக்கு தான் ஒரு 3-4 minutes ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா 11 minutes முடிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் வந்து சொல்லுவேன். 10:14 ஆகுது கரெக்டா. ஸ்ட்ரீம் அடங்கிருச்சு, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க அந்த டிசைனு. ஓரத்துல அந்த மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் போட்டு சென்டர்ல அந்த ரைஸ், சுத்தி சுத்தி வெஜ்ஜீஸ் பிளேட்டிங் பண்ணிடலாம். அந்த வாசமே செம்மையா தூக்குது. சும்மா அள்ளி போட்டு சாப்பிடணும். நம்ம ரைத்தா பிடிக்காதவங்க பிக்கல் யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் கெஸ்ட கூப்பிட்டு வரேன். 3, 2, 1. நான் சொன்ன சீஃப் கெஸ்ட் வந்து இவர் தான் அமிதா. ஆல்ரெடி நீங்க இவர் நம்ம சேனல பாத்திருப்பீங்க. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கண் அங்க போயிருச்சு. இந்த கையில பிரியாணி புடிச்சுக்கிட்டு இவனை இந்த கையில புடிச்சிட்டு குடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கொஞ்சம் சூடா இருக்கு, சூடாறதுதான் எடுத்துட்டு வந்தேன். என்ன பாருங்க முறைக்கிறான், என்னடா பிரியாணியை தரமாட்டே அப்படின்னு. சூட ஆறிடுச்சு, என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு? நான் டேஸ்ட் பண்றேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, செம்மையா இருக்கு. இந்த ரெட் கலர் நீங்க கடல் இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ சோர்ஸ் தான், உடம்பு கெடுதல் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் அந்த கேசரி பவுடர் வந்து ஆக்சுவலா ஆட் பண்றேன். பிரியாணி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, கேட்கவே வேண்டாம். வெஜ்ஜீஸ் இதனாலும் பரவாயில்ல, நார்மல் ரைஸ் இருக்கிறத வச்சே நீங்க தாராளமா பண்ணலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டைம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு குக்கிங் விளாக் இவ்வளவுதான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணலாம். உங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். விருப்பம் இருந்தாக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணலாம். மேலும் வீடியோ கேட்டு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க நான் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி.